வணக்கம். சற்று முன் வெளியான சந்தோஷமான செய்தி, தமிழகம் முழுவதும் அனைத்து மளிகை காய்கறி கடைகள் திறப்பா. அவசர அறிவிப்பு, ஒரு வாரம் மேலும் ஊரடங்கு நீட்டிப்பா. தமிழக அரசு சற்று முன் வெளியிட்ட புதிய செய்தி. இது போன்ற பல முக்கிய விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே இதை வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. வீடியோக்கு கீழே உள்ள சிவப்பு கலர் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணி என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் உள்ளது. கடந்த 2-3 நாட்களாகவே அதன் பாதிப்பு சற்று குறைந்து உள்ளது, ஊரடங்கின் பலன் கிடைத்துள்ளது என்று ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ஏற்கனவே அறிவித்தபடி மே 31 வரை தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட உள்ளது. இதனால் எல்லா கடைகளுமே மூடப்பட்டிருக்கும். அத்தியாவசியமான பொருட்கள் மட்டும்தான் அந்த கடை, மெடிக்கல் இந்த மாதிரி தான் திறந்திருக்கும். காய்கறிகள், மளிகை பொருட்கள் இது எல்லாமே வந்து நடமாடு வாகனங்கள் மூலமாக மக்கள் இருப்பிடத்திற்கே விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இடையில் இப்போ பிரெட்டு முட்டை அதுவும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அம்மா உணவும் செயல்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து மேலும் ஊரடங்கு நீட்டிக்கப்படுமா அப்படிங்கிற கேள்விக்கு ஸ்டாலின் வந்து தேவைப்பட்டால் முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ அதற்கான மீட்டிங் நடந்திருக்கு. அதில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு, மேலும் ஊரடங்கு நீட்டிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற கூட்டம். அதில் வந்து மேலும் ஒரு வாரம் ஊரடங்கு நீட்டிக்கலாமா அப்படிங்கிற விஷயத்த ஆலோசனை பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து தளர்வுகள் அற்ற முழு ஊரடங்கை அமல்படுத்தலாமா, இல்லைனா தளர்வுகள் கொடுத்து அமல்படுத்தலாமா அப்படின்னு வந்து அதிகாரிகளிடம் கருத்து கேட்கப்பட்டது. அடுத்து மளிகை மற்றும் காய்கறி கடைக்கு மட்டும் அனுமதி தரலாமா எனவும் ஆலோசனை நடத்தப்பட்டது. ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்கிட்டாங்க. ஒரு வாரம் மே 31 வரைக்கும் போட்டாச்சு, அடுத்து ஜூன் 7 வரைக்கும் ஒரு வாரம் இருக்குது. அந்த ஒரு வாரத்துக்கும் கட்டாயம் போட தான் செய்வாங்க, அது தெரிய விஷயம். ஸோ அதில் எந்த மாதிரி போடலாம், இப்போ இருக்கிற மாதிரி தளர்வுகள் அற்ற இது போடலாமா, இல்லைனா தளர்வுகள் கொடுத்து போடலாமா, மளிகை கடை காய்கறி கடையை வந்து அனுமதிக்கலாமா, அந்த மாதிரி விவாதம் நடத்தியிருக்கிறாங்க. ஃபைனலாக என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, இந்த ஆலோசனை கூட்டத்தில் இன்னும் ஒரு முடிவு எட்டப்படவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. எட்டப்படவில்லைனாலும் அப்படி ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறாங்க. ஸோ அதனால் அடுத்த ஊரடங்கில் சில தளர்வுகள் எதிர்பார்க்கலாம்.